வணக்கம், நான் உங்கள் சுபா குரு. இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் 65. இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாண்ட்விட்சாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த சாண்ட்விச் 65 செய்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு பிரெட்டு ஒரு லோஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு சிக்கன் 65 தேவை நம்மளுக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, உப்பு, எண்ணெய், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையானது. இதுக்கு மெயினாக நம்ம வந்து இந்த சாண்ட்விச் டோஸ்டர் வச்சு இந்த சாண்ட்விட்ச் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த சாண்ட்விச் டோஸ்டர் நம்மளுக்கு வேணும். இப்படி இருக்கும் இந்த சாண்ட்விச் டோஸ்டர். இப்போ இதில் வந்து எப்படி வச்சு செய்கிறதுன்னு நான் வந்து அப்புறமா காமிக்கிறேன். முதல்ல இந்த மசாலாவை இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து கொஞ்சம் இப்படி செஞ்சாலே வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இதை வந்து நம்ம இப்படி பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இது இப்படி உதுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இப்படி வந்து உதுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். லைட்டாக ஊற்றுங்க, ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே 65 வேறு நிறைய எண்ணெய் இருக்கும். ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா போட்டுடலாம். போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். கொத்தமல்லியை மட்டும் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுறோம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுறோம். அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டிடலாம். இது இந்த வெங்காயத்துக்கான காரம் மட்டும்தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து இந்த உதுத்து வச்சுருக்க 65 பீசஸையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு ஸ்டஃபிங். இதில் கடைசியாக அடுப்பை நிறுத்திட்டு இந்த கொத்தமல்லியையும் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு பட்டர் கூட தேவைப்படும். இந்த பட்டரை வந்து இந்த பிரெட்டில் கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த பிரெட்டில் வந்து இந்த ஸ்டஃபிங் எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு இன்னொரு பிரெட்டை இது மேலே வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இதை வந்து இந்த டோஸ்டரில் நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொன்றையும் வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இன்னொரு ஸ்லைஸையும் வச்சு இப்படி மூடிட்டு இதை வந்து இப்போ இந்த இதில் வச்சிடலாம், சாண்ட்விச் டோஸ்டரில். இப்போ இது வேகட்டும். இப்போ வந்து நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகியிருக்கு நம்ம சாண்ட்விச்.
பாருங்கள் நம்ம சாண்ட்விச் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் நம்ம சாண்ட்விச் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, சூப்பரான சாண்ட்விச் 65. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கெச்சப். வந்து பாருங்கள் நம்ம சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸ்டஃபிங்கோடு பாருங்கள் சாப்பிட ரெடியாக இருக்குது. இப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம சாண்ட்விச் 65 சூப்பராக ரெடி ஆகிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சாண்ட்விச் 65 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் இருக்க அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ஐட்டமாக மாறிடும். ஈவன் ஸ்கூலுக்கு கூட இதே மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்து விடுங்கம்மா, ஸ்கூலில் கொண்டு போய் சாப்பிட்றோன்னு குழந்தைகள்லாம் கேட்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு சாண்ட்விச் ஐட்டம் இது. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.